யார் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட குமாரன், யார் நம்பிக்கைக்குரிய சகோதரன், யார் இளைப்பாறுதல் தருபவர், யார் நம்முடைய ஆசாரியன், யார் நம்முடைய பிரதிநிதி, யார் பூரணமான பலி, அசைவில்லாத ராஜ்யத்தை பெற. இந்த கடைசி நாட்களில் எபிரேயர் புத்தகத்தின் செய்தி வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போகலாம். இதனால விசேஷ வண்ணமாக நிகழ்ச்சியை சிறப்பிக்கு தகராக போதுகர் கெர்ஷோம், போதுகர் சார்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை படிக்க இருக்கிறோம். போதுகர் கெர்ஷோம், துவக்கி வைங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல அருமையான கருத்துக்களை நாம் எபிரேய புத்தகத்திலிருந்து படித்து கொண்டு வருகிறோம். பாடத்தின் தலைப்பானது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுதல். பாடம் 12 நாம் படிக்க இருக்கிறோம். எபிரேயர் 12:28 மனப்பாட வசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த அறிமுகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த முழு புத்தகத்திற்கான ஒரு முடிவுரையை கொடுக்கக்கூடிய ஒரு வேத பகுதி தான் பாஸ்டர் அவங்க மனப்பாட வசனமாக சொன்னது. இதில் ஆண்டவர் ஒரு நிலையான ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திற்கு எதிர்பார்த்து இருக்கிறோம். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சத்துருக்கள் எல்லாரும் அவருடைய பாதப்படியிலே இப்பொழுது இருக்கிறார்கள். முற்றிலுமாக அவர்கள் நிக்கிரகமாகும் காலம் சமீபித்திருக்கிறது. அவர் தம்முடைய சேனைகளோடு வரும்பொழுது சாத்தானும் அவனுடைய சேனைகளும் சிதறடிக்கப்படுகிறது மாத்திரம் இல்லாமல், கட்டப்படுகிறது மாத்திரம் இல்லாமல், முற்றிலுமாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கையின் நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இது இருக்கிறது. அதனால தான் இதை இவர் சொல்லும் பொழுது, இதோ இன்னும் ஒரு தரம் அவர் பூமியை மாத்திரம் அல்ல வானத்தையும் அசைய பண்ணுவார் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், வான மண்டலங்களுக்கு மேலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை ஆண்டவர் அசைப்பார், அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதையே இது நமக்கு காண்பிக்கிறது. பாடம் 12 அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுதல். இந்த பாடம் முழுவதுமாய் நம்ம படிக்கும் பொழுது, முன்னாடி நம்ம படித்தோம் கர்மேல் மலையை படித்தோம், அதுக்கப்புறம் சீனாய் மலையை குறித்து படித்தோம், இன்றைக்கி சியோன் மலை. சியோன் மலையில் என்ன நடக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? எபிரேயர் 12:22-24 இந்த அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சியோன் மலையிலே தேவனுடைய மக்கள் ஒரு பெரிய கொண்டாட்டு பங்கு கொள்ள வந்திருக்கிறது போல் அங்கே ஒரு காட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, சியோன் மலை என்றால் தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமே அது குறிக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய பிரதிநிதியாகிய இயேசுவின் மீது வைத்த விசுவாசத்த நிமித்தமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நாம் பிரவேசித்திருக்கிறோம் என்பதை அங்கே பவுல் எபிரேயர்களுக்கு எழுதுகிறார். அங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே கொண்டாட்டத்தின் காரணராக அவர் என்ன செய்கிறார், அங்கே இருக்கிறார். அடுத்து எண்ணிலடங்காத தூதர்களின் கூட்டம் அங்கே இருப்பதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, பர்லோத்தில் பேர் எழுதியிருக்கிற பிரவேசிக்கக்கூடியவர்களுடைய அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கே பிரவேசித்திருக்கிறார்கள். முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம், அதாவது இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய அந்த பங்கிலே நாம் அங்கே என்ன செய்திருக்கிறோம், முதற் பேரானவர் சர்வ சங்கமாக அங்கே பிரவேசித்திருக்கிறோம். இந்த வர்ணனையை படிக்கும் பொழுது நாம் என்ன ஒரு முக்கியத்துவத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், முதலாவது இயேசு கிறிஸ்துவே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், ரெண்டாவது அவருடைய இரத்தத்தினாலே மீட்பு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம், இறுதியாக நாம் சார்பாக பரலோகத்தில் துவங்கின கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியத்தை இந்த வர்ணனை அங்கே சொல்லி காட்டுகிறது, குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான ஒரு காரியத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசாரியத்துவ ஊழியத்திற்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள தொடர்பை ஆண்டவர் நமக்கு இங்கு காண்பிக்கும் பொழுது,
இந்த சியோன் மலையிலே அவரை அபிஷேகம் பண்ணின இந்த மூன்று காட்சிகளை சங்கீதத்திலே விவரித்து சொல்லுகிறார். அதை வந்து மூன்று சங்கீதம் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் ரெண்டிலே முதலாவதாக சொல்லுகிறார். அதை இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஆறாவது வசனத்திலே, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இவர் வந்து முதல் பொறுப்பு ராஜா என்பதை இங்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்து 110 சங்கீதத்திலே வரும்பொழுது மெல்கிசிதேக்கின் முறைமையின்படி இவர் ராஜாவாக மாத்திரமல்ல மகாப்பிரதான ஆசாரியராகவும் இருப்பார். அதையும் இங்கே மறுபடியும் இங்கே ரிஃபர் பண்ணும்பொழுது இங்கேயும் ரெண்டாவது வசனத்தில், கர்த்தர் சியோனிலிருந்து உம்முடைய வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவிலே ஆளுகை செய்வீர் என்கின்ற இந்த மேன்மையை 110 சங்கீதம். அதே போல 102 சங்கீதத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது இவர் ராஜாவாகவும் இருப்பார், நமக்காக பரிந்து பேசுகிற மகாப்பிரதான ஆசாரியராகவும் இருந்து இந்த மகத்தான ஊழியத்தை உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்றுவார். இந்த ஊழிய அனுபவத்தை தான் எபிரேய புத்தகத்தில் விரிவாக நமக்கு எழுதி கொடுத்து அவர் இப்பொழுது நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பரிந்து பேசுதலின் ஊழியம் நிறைவேறும் காலமாக இருக்கிறது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பொதுவாக இந்த உலகத்தில் சிபாரிசு கடிதம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நம்ம தப்பெல்லாம் மறைச்சிட்டு அவர் மூலமாக உள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே மாதிரியான பரிந்து பேசுதல் ஆண்டவர் நமக்கு செய்கிறாரா, இல்லை எந்த மாதிரியான பரிந்து பேசுதல் நமக்கு செய்கிறார் பாஸ்டர் சார்ஸ்? இந்த பரிந்து பேசுதலை நாம் புரிந்து கொள்ள அதே சங்கீதம் 102 நாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக அதனுடைய கடைசி பகுதி சொல்கிறார் பாருங்கள். குமாரருடைய பாதத்தை நாம் என்ன பண்ணணுமா, முத்தம் செய்ய வேண்டும். இது எதை அடையாளப்படுத்துகிறது பாருங்கள், 12 சொன்னோம், குமாரர் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். முத்தம் செய்கிறது என்பது என்ன அப்படின்னா, நான் எல்லாவற்றையும் என் ஆண்டவருக்காக நான் விட்டுவிட்டு என் நேசர் ஒருவரே போதும் என்று சொல்லி, எப்படி அந்த விபச்சார ஸ்திரீ எல்லாவற்றையும் விற்று சம்பாதித்த அந்த தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றி அவருடைய பாதத்தை முத்தம் செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அசுத்த ஆவிகளிலிருந்து அவ என்ன பெற்றா, விடுதலையை பெற்றால் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை பெறுகிறவர்கள் மாத்திரமே இந்த பரிந்து பேசும் ஊழியத்திலே அவர்கள் மேன்மையை அடைவார்கள் என்பதை ஆண்டவர் திருஷ்டாந்தரமாக வைக்கிறார். கண்டிப்பாக நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுதல் இந்த தலைப்பின் கீழாக நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, நியாயாதிபதியாகிய தேவன் கொண்டாட்டத்திற்கான காரணமாக அமைய முடியுமா, இல்லை பயமாக தான் இருக்குமா? சரியான ஒரு கேள்வி. நியாயாதிபதி என்றால் கண்டிப்பாக அவர் தீர்ப்பு ஒன்று வழங்குவார். தீர்ப்பின் நாள் என்றாலே அது சற்று தயக்கமாக தான் இருக்க வேண்டும். இப்படியாக இங்கே பார்க்கும் பொழுது நீதிபதி நமக்கு தெரிந்தவராக இருந்தால், தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆகையால் என்ன கொண்டாட்டம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 12:22-24 வசனங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே சொல்லக்கூடிய அந்த ஒரு கொண்டாட்டம் என்ன ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறேன்னு சொன்னால், அங்கே நியாயாதிபதி தேவன் இருக்கிறார், புஸ்தகங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது, இறுதியிலே அங்கே தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே கிறிஸ்தவர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் இறுதியிலே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இதுக்கு ஒப்புமையான இன்னொரு ஒரு தரிசனமும் அங்கே எபிரேயர் 7 நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அங்கே பிதாவானவர் வீற்றிருக்கிறார், அங்கே தேவதூதர் புடைசூழ கத்தராக இயேசு கிறிஸ்துவன் அழைத்து வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இறுதியிலே அங்கே வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தானியேல் 7:21 நாம் வாசித்தோம் அப்படின்னா, நியாய தீர்ப்பு பரிசுத்தவான்களுக்கு சாதகமாக அங்கே கொடுக்கப்படுகிறது, அவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இந்த ரெண்டு அனுபவத்திலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இறுதியிலே அங்கே பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அப்போ தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கிறது, ஆகையால் நியாயாதிபதியாகிய தேவன் கொண்டாட்டத்திற்கான காரணமாக அமைய முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரசங்கம் என்று சொல்லி நான் பார்க்குறேன். என்னென்னா, பொதுவாக இந்த முத்தூது, நியாய தீர்ப்பு, நியாயாதிபதினு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு செத்து போயிட்டால் என்ன பண்ணுவோம், இன்றைக்கே நீ ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி பிரசங்கியார் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம் நம்ம. இப்போ சார்ல்ஸ்க்கான ஒரு கேள்வி என்னென்னா, முத்தூதில் சொல்லப்பட்டுள்ள நியாய தீர்ப்பு இக்காலத்திற்கான நற்செய்தி என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14 நாம் வாசிக்கும் பொழுது இதை ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு சொல்லுகிறார். இது வந்து ஒரு நம்பிக்கையின் எச்சரிப்பாக இருக்கிறது.
இதை வந்து நம்ம எதற்கு ஒப்பிடுறோம் அப்படின்னா, சோதோம் பட்டணத்தை அழிக்கிறதற்கு முன்பாக ஆண்டவர் 3 தூதர்களை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவர்கள் போய் ஒரு விடுதலையின் செய்தியை யார் வீட்டில் சொல்கிறாங்க? லோத்துவினுடைய வீட்டில் சொல்கிறாங்க. அதில் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க என்பதை பொறுத்து தான் அது அவர்களுக்கு நற்செய்தியா துர்ச்செய்தியா என்பது. இதை ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லும் பொழுது விசுவாசத்தோடு அதை நம்பி ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அதுக்கு நம்பிக்கையின் செய்தியாக இருக்குது. நமக்கு பாடத்தில் வந்து அதற்கு இணையாக 2 வசனம் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல வந்து எங்கே வாசிக்கிறோம் என்றால், உபாகமம் 32 அதிகாரம், அதில் குறிப்பாக 36 வாக்கியம், அதை வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயத்தீர்த்து அவர்கள் பலனற்று போயிற்று என்று அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெறுகிறதாவது ஒருவரும் இல்லை என்று காணும் பொழுது தம்முடைய ஊழியக்காரர் மேல் அவர் என்ன பண்ணுறாராம், பரிதாபப்படுறார். அப்போ ஆண்டவரே அழிக்கிறதற்கு முன்னாடி ஏன் லோத்துவா அங்கேருந்து அப்படியே இழுத்து விடுறாருனா, ஆண்டவர் அவன் மேல் வைத்த என்னது, ஒரு பரிதாபம்தான். இங்கே இருக்கிற மக்கள் அழிய போகிறாங்க, நீ இன்னும் இங்கே தாமதித்து கொண்டு இதில் இருப்ப அப்படின்னா நீயும் அழிந்து போவ, உன் வீடும் அழிந்து போகும். ஆண்டவருடைய அந்த பரிதாபத்து நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் இழுத்து விடுகிற ஒரு அனுபவம், அதே ஒரு அனுபவத்தை தான் 1 Kings 16 அதிகாரத்திலும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு எப்பொழுதெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தம்முடைய மிகுந்த இரக்கத்தை அவர் காண்பித்திருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல இந்த கடைசி நாட்களிலே இந்த முத்துவதை கேட்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து நடுங்கி அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடப்போமே என்றால் மிருகத்தின் முத்திரையை நாம் தரித்து கொள்ள மாட்டோம். தேவனுடைய முத்திரை நமக்கு தரிப்பிக்கப்படும். அவருடைய கோபாக்கினையிலிருந்து நாம் நீங்களாகி விடுதலை ஆவோம் என்கின்ற நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பாஸ்டர் கெர்ஷோம், நீங்கள் புளிய மரம் பார்த்துருப்பீங்க, அது பழம் ஆயிடுச்சுன்னா அதை போட்டு உழுக்குவாங்க, அப்போ தான் அது வெளியே வரும். இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாராம். தேவன் வானத்தையும் பூமியையும் அசைப்பதற்கான நோக்கம் என்ன? பழைய ஏற்பாட்டில் அதன் அர்த்தத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? பழைய ஏற்பாட்டிலே பூமி அசைக்கப்படுதல் என்பது தம் ஜனத்தை விடுவிக்க தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதா இருக்கிறது. தம் ஜனத்தை விடுவிக்க வந்த தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நாம் பார்க்கும் பொழுது தெபோரா மற்றும் பாராக்கின் அனுபவத்தை நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 5 அதிகாரத்தில் 20 வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அங்கே சிசீராக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள், ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அங்கே வசனம் என்ன சொல்கிறது, பர்லோகத்திலிருந்து தேவன் அவர்கள் சார்பாக யுத்தம் செய்தார். அதாவது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று என்ற வசனத்தை அங்கே என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதனை குறித்து அங்கே அதே அதிகாரம் 4:5 வாசிக்கும் பொழுது, பூமி அதிர்ச்சிகளும் தேவனுடைய வல்லமையான பிரசன்னத்தை இவ்வாறாக குறிக்கிறது, பர்வதங்களும் கரைந்தது என்ற வர்ணனை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த வசனங்களை வைத்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே தேவனுடைய பிரசன்னம் வானத்தையும் பூமியும் அசையும் பொழுது அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், உணர்ந்து கொள்ள முடியும். சங்கீதம் 68:7-8 வாசித்தோம் அப்படின்னா, தேவன் அவாந்திர வெளியில் நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, சீனாய் மலையும் அசைந்தது. இதே போன்றது ஒரு உருவகம் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை வைத்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதம் 99:1 தேவன் வானத்தையும் பூமியும் அசைக்கிறார் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பையும் பூமியின் குடிகள் மீது அவருடைய ஆளுகையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அந்த மரம் அறுவடைக்கு ஆயத்தமாகும் போது அதை அசைந்து அந்த பழத்தையும் அந்த மற்ற எல்லாத்தையும் பிரிக்கிற ஒரு நியாய தீர்ப்பையும் நம்ம படிக்கிறோன்னு பார்க்குறோம். தேவன் வானத்தையும் பூமியையும் அசைக்க பண்ணுகிறார் என்பதை எபிரேயர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள், நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும்? இந்த எபிரேய புத்தகத்தின் மிக முக்கியமான ஒரு மையமே என்ன அப்படின்னா, தம்முடைய ஜனத்தை சத்துருக்களின் கையிலிருந்து ஆண்டவர் எப்படி விடுதலை ஆக்குகிறார் என்பதை தான் நாம் அறிந்து கொள்கிறோம். முதல் அதிகாரத்திலே அதனுடைய துவக்கத்தை இங்கு துவங்குகிறார். 1:13 வசனத்திலே ரொம்ப அழகாக சொல்லும் பொழுது, உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திரும் என்று சொல்லி தேவ தூதர்களில் யாருக்காகிலும் எப்பொழுதாகிலும் சொன்னது உண்டா என்று கேட்கிறார். அப்படின்னா தம்முடைய குமாரருடைய சத்துருக்களை அவர் நிச்சயமாய் பாதபடி ஆக்கி போடுவார். சங்கீதம் வந்து நம்ம அநேக நேரம் நாம் வாசிச்சிருக்கிறோம். அதில் வந்து 23 சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அதிலும் குறிப்பாக என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் என்னை என்ன பண்ணினீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, இதெல்லாம் என்னுடைய சத்துருக்கள் பார்க்குறாங்கன்னு சொன்னது தாவீது தனக்காக அதை சொல்லாமல் யாரை பற்றி அதில் சொல்லியிருக்கிறார்னா, இதோ கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறார். இதை வந்து மறுபடியும் 2 அதிகாரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். எபிரேயர் 2 இதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா,
ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக அவர் கை கொடுத்தாரே அல்லாமல் தேவ தூதர்களுக்கு அவர் என்ன பண்ணல, கை கொடுக்க உதவியாக கை கொடுக்கல. ஏன்னா மூன்றில் ஒரு பங்கு தேவ தூதர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தது நிமித்தமாய் ஆண்டவர் இதில் ஒரு விஷயத்தை உறுதியாக நமக்கு சொல்கிறார். என்னன்னா, இந்த வான மண்டலங்களுக்கு மேல் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை ஆண்டவர் அசைப்பார், அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதே இங்கு நமக்கு கொடுக்கும் வார்த்தையாக இருக்கிறது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? அருமையான ஒரு தலைப்பின் கீழாக நல்ல பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பிரேக்குக்கு முன்னாடி அசைக்கப்படுகிறதை குறித்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அசைக்கப்படாத காரியங்கள் என்னென்ன, ஏன் அவைகள் அசைக்கப்படுவதில்லை, இதை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கே சங்கீதம் 15:5 வாசிக்கும் பொழுது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பவன் அவன் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை என்பதை சங்கீதக்காரன் அங்கே எழுதுகிறார். சங்கீதம் 16:8 வாசிக்கும் பொழுது, அவர் என் வலது பார்சத்திலே வீற்றிருப்பதனாலே நான் அசைக்கப்படுவதில்லை, தேவன் என் பக்கத்தில் இருப்பதனாலே நான் என்ன செய்ய மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன் என்று நீதிமான் சொல்லுவதை அங்கே பார்க்க முடியும். சங்கீதம் 62:2, தேவன் என் கண்மலை என் ரட்சிப்பு நான் அசைக்கப்படுவதில்லை, தேவன் என் கண்மலையாக இருப்பதனாலே நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. இறுதியாக சங்கீதம் 112:6, நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், அங்கே பார்க்க முடியும். இந்த வசனங்கள் எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நீதிமான் எவ்விதத்திலும் அசைக்கப்படுவதில்லை என்கிறதை நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்கிற முடியும். அது மாத்திரமல்ல, அவனை யாரும் அசைக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், அவன் கர்த்தர் மேல் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து கர்த்தர் மேல் அவன் பாரத்தை வைத்து இருப்பதனால என்ன செய்ய முடியும், அவன் உறுதியாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நடைமுறையில் பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சில சின்ன ஒரு சோதனை வந்துட்டினாலும் பரவாயில்ல, அல்லது போராட்டம் வந்துருச்சுனாலும் ஒரு கேள்வியை கேட்டுடுறாங்க, கடவுள் எங்கே போயிட்டார், என்னுடைய துன்பத்தில் அவருக்கு என்னுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியலையா. ஆனால் இங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமான் என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னால் அவன் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆமேன், அருமையான ஒரு விளக்கம். அடுத்த கேள்விக்குள்ளாக பாஸ்டர் சார்லஸ்ல போவோம். என்னன்னா, கிறிஸ்துவில் நிலைத்திருப்பவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை எபிரேயர் எவ்வாறு விளக்குகிறது? இந்த கண்ணோட்டங்களை எல்லாம் எபிரேய ஆசிரியர் எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் எடுக்கிறார். ஏன்னா இதை பற்றிய வாக்குதத்தம் பழைய ஏற்பாட்டில் தான் இருந்தது. அதில் வந்து சியோன் பர்வதம் என்பது அசைக்கப்படாத ஒரு ஸ்தானம், இங்கு தான் ராஜாவாகிய கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை சங்கீதம் 2 சொன்னது மாத்திரம் இல்லாமல், சங்கீதம் 110 என்ன நமக்கு காண்பித்தது என்றால், கிறிஸ்துவின் பரிந்து பேசும் ஊழியமும் அங்கு தான் முடிகிறது என்பதை காண்பிக்கிறார். இல்ல குறிப்பா சங்கீதம் 125:1 நான் வாசிக்க ஆசிக்கிறேன். இது என்ன சொல்றாரு பாருங்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இந்த வர்ணனையை தான் இந்த 12th chapter மறுபடியும் கொண்டு வர்றார். பூமியெல்லாம் அசையும், அவருடைய சத்துருக்கள் எல்லாம் அசைஞ்சு போவாங்க, எல்லாம் மாறி போவோம். அதனுடைய துவக்கமே இதை எனக்கு வந்து இந்த கனெக்ஷன் தான் பிடிக்கும். 1st chapter என்ன ஒரு இதை துவங்கினாரோ அதனுடைய கனெக்ஷனை அந்த எண்டிங்கில் முடிக்கிறார். அதை பாருங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 1:10-11 கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும். அதை சொல்லி கீழே சொல்லும்போது, நீரோ நிலைத்திருப்பீர்கள், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழசாய் போகும். இன்றைக்கி பூமி பழசாக போகிறத நம்ம கண்ணார பார்க்குறோம், பல அழிவுகளை பல இடங்களிலே நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்பதை ஆண்டவர் வேதாகமத்திலே கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, அவர் பேரிலே வைத்திருக்கும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவங்க, அவர் சொன்ன வார்த்தையின்படியே செய்கிறவர்கள் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறபடினால் அவர்களும் நிலைத்திருப்பார்கள் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஒரு நல்ல செய்தியை படிச்சுட்டு இருக்கோம். இது பூமி அசையுது, ஆனால் இயேசுவை நம்பினவங்க அசைக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது, அப்போ இயேசுக்கு பிரியமான ஆராதனை நம்ம எப்படி செய்ய முடியும்? இயேசுவுக்கு பிரியமான ஆராதனை எப்படி செய்யலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே தங்களுடைய பலிகள் மூலமாகவும் காணிக்கைகள் மூலமாகவும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்தார்கள். அதாவது நாம் பார்க்கும் பொழுது, பலிமுறைகள் எல்லாம் உள்ளார்ந்த மனமாற்றத்திற்கான வெளிப்படையான அடையாளமாக இருந்தது. பாவ மன்னிப்பு பெறுகள் என்ன செய்வாங்க,
அதை அங்கே ஒரு ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தினார்கள். இப்படியாக ஒரு வெளிப்படையான காரியங்கள் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தராகிய தேவன் ஏசாயாவிலே உங்களுடைய பலிகளிலே எனக்கு விருப்பம் இல்லை என்பதை சொல்லுகிறார். ஏசாயா 1:11-16 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், அங்கே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் உங்கள் இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை, ஆட்டுக்குட்டிகளும் கடாக்களின் இரத்தத்தின் மேலே எனக்கு பிரியமில்லை, மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களை கழுவி சுத்திகரித்து உங்கள் கிரியைகளை பொல்லாப்பை விட்டு விலக்கி என் கண்களுக்கு மறைவானதை அகற்றிவிட்டு தீமையானதை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதுவும் மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரிங்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்வதை பார்க்க முடியும். இதை நாம் மனதிலே வைத்து அங்கே புதிய ஏற்பாட்டிலே அங்கே பவுல் என்ன சொல்கிறார், 12:28 நாம் வாசிக்கும் பொழுது, அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்பது நற்காரியங்கள் மூலமாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யலாம் என்பதை அங்கே வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. சார்ஸ், இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்ய வந்துட்டோம். நன்மை செய்வதன் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வது எப்படி, உங்களுடைய கருத்து என்ன? இதில் வந்து 9 செத்த கிரியைகளரை நம்மை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் என்பதை முன்னமே நம்ம பாடத்தில் படித்தோம். செத்த கிரியைகள் என்பது என்ன அப்படின்னா, நாம் செய்கிற சில சடங்குகள், சுயநலமாய் செய்த சில காரியங்கள் எல்லாம் செத்த கிரியைகளாக இருக்கிறது. ஆனால் நற்காரியங்கள் என்று சொல்லும்பொழுது கிறிஸ்து நம்முடைய மனதை ஏவுகிறது நிமித்தமாய், அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியேட் செய்கிறது நிமித்தமாய், இந்த கிருபையின் ஆவி நம்மை புதுப்பிக்கிறது நிமித்தமாய், அவருடைய வார்த்தை நம்மை ஜெனிப்பிக்கிறது நிமித்தமாய் நாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அது சுயநலமற்ற செயல்கள், சகோதர சிநேகத்தை வளர்க்கக்கூடிய செயலாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் சுயநலம் இருக்கோ அங்கே என்ன ஆகிடும்னா அன்பு முறிந்து போயிடும். அவங்க வந்து இவர் ரொம்ப சுயநலமாக இருக்கிறார், இவர்கிட்ட நம்ம பழகக்கூடாது, அவர் தனக்குரிய காரியத்தை மாத்திரம் பார்க்கிறார் என்று அன்பு முறிந்து போகும். இந்த 13 நமக்கு மேன்மையான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க, இணைந்து நாம் வாழ்வோம். இதற்கு மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது தான் அவருடைய கிருபை. அதை இங்கே சொல்லும்பொழுது எபிரேயர் 12:28, ஆகையால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் பக்தியோடும் அதில் வந்து தேவ பயத்தோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளக்கூடுவோம். ஏன்னா நம்முடைய தேவன் என்னவா இருக்கிறாரு, பட்சிக்கும் அக்கினியாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் சீக்கிரம் வெளிப்பட போகிறது. நாம் அழியாதபடிக்கு அவருக்குள் அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்க இந்த கிரியைகளில் நாம் வளர வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாஸ்டர் கெர்சோம், இந்த பாடத்தை நிறைவு செய்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போர்களாகி நீங்களும் நானும் விசுவாசத்தோடும் தேவனை பற்றுகிற அறிவோடும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேய புத்தகத்தில் இந்த அழைப்பு வருகிறதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. ஆமென். அருமையான ஒரு பாடம். இந்த பாடத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசுவதிப்பாராக. எது வேணாலும் அசையும், உங்களுடைய விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கும் என்று சொன்னார். உங்களை யாரும் அசைக்க முடியாது. இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் எப்போதும் நிலைத்திருப்பதாக. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். எங்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.